செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளர்களை பார்த்து சிரித்தபடி தன்னால் பேச முடியாது என்று தனது தொண்டையை காட்டி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சைகை காட்டிய போது செய்தியாளர்கள் நெகிழ்ந்து போனார்கள். அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. 4 தொகுதிகளில் அது போட்டியிட இருக்கிறது. இதையொட்டி கிரவுண்ட் பிளாசா ஹோட்டலில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ் மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். ஒப்பந்தம் கையெழுத்தான பின்னர் செய்தியாளர்களை அனைவரும் கூட்டாக சந்தித்தனர். செய்தியாளர்கள் கூட்டத்திற்கு விஜயகாந்தை கைத்தாங்களாக அழைத்து வந்து அமர வைத்தனர். அப்போது செய்தியாளர்கள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடம் சரமாரியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர். அதனை தனக்கே உரிய வெள்ளந்தி சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தார் விஜயகாந்த். அப்போது செய்தியாளர்களை பார்த்து சிரித்தபடி தனது தொண்டையை சுட்டிக்காட்டி பேச முடியாது என்று அவர் சைகை காட்டி கூறினார். இதனை பார்த்து செய்தியாளர்கள் நெகிழ்ந்து போனார்கள். எத்தனை கேள்விகள் கேட்டாலும் சளைக்காமல் பதில் சொல்லும் அல்லது தனது தரப்பை நியாயப்படுத்த கடுமையாக வாதாடும் அந்த பழைய விஜயகாந்தை நினைத்து பார்த்து நிருபர்கள் வருத்தமடைந்தனர். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜயகாந்த் நேற்று செய்தியாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். சிரித்த முகத்துடன் காணப்பட்ட அவரை பார்த்து செய்தியாளர்கள் கூட உற்சாகமடைந்தனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.